வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வந்தோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வந்தோம் வழக்கமாக எல்லாரும் குரு பேர்ச்சிக்கு ராசி பலன் பலன் சொல்லுவாங்க நான் பலன் சொல்லாமல் பரிகாரத்தை சொல்கிறேன் அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு நாளாக ஜென்மத்தில் குரு நீச்சமாக இருந்தார் ஜென்மத்தில் குரு இருந்தார் இப்போ இந்த குரு அதிசாரம் ஏற்பட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தில் போய் உட்காரார் அப்போ இந்த குரு பலத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுறதுன்னா சனத் குமரேஸ்வரர் கும்பகோணம் டு காரைக்கால் போகிற வழியில் சனத் குமரேஸ்வரர் கும்பகோணம் டு காரைக்கால் போகிற வழியில் எஸ்புதூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் எஸ்புதூருக்கு பக்கத்தில் இது இருக்குது இது குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீட்டு எடுத்த ஸ்தலம் இது குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீட்டு எடுத்த ஸ்தலம் இது சகல தோஷமும் நிவர்த்தி அடையக்கூடிய ஸ்தலம் இது அதாவது கும்ப கும்பகோணம் டு காரைக்கால் பார்வழியில் எஸ் புதூர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சனத் குமரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு போகும்பொழுது ஸோ இதுவரை இழந்த செல்வத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஸ்தலம் இது இது ஆடுதுறையிலேருந்து நம்ம தஞ்சாவூர் டு கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோட்டில் ஆடுதுறை அதுக்கு பக்க அதில் அதுக்கு பின்னாடியும் போனாலும் இந்த ரூட்டில் போகலாம் இங்கே போய் வரும்பொழுது இந்த குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களை எந்திரமாக்கி அதன் மேல் அமர்ந்த ஸ்தலம் அது அந்த குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய பீடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ யார் வேணாலும் அங்கே போனாலும் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கலாம் குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்த தளமது ரொம்ப அருமையாக இருக்கும் மகர ராசிக்கு ரெண்டாம் இடமே ரெண்டாம் இடம் என்ற சொல்லக்கூடிய கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அந்த பூரட்டா நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் உங்களுக்கும் குபேரன் வேணும்னா அங்கே போயிட்டு வாங்க மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வளமுடன்